அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும். இன்றைக்கி வந்து நம்ம பாப்கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கார்ன் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கணும். கொஞ்சம் பெரிய கார்னாக வாங்கிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக உங்களுக்கு பொரிஞ்சி வராது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஒரு கால் கப் கார்ன் எடுத்திருக்கேன். அப்புறம் குக்கர் வந்து எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். இந்த கார்ன் அதில் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் ஃப்ரை ஆகும், இல்லைன்னா ஃப்ரை ஆகாது. இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ அது பாப்பப் ஆகுது பாருங்கள், இந்த சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த சவுண்டு ஃபுல்லாக ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட பாப்கார்ன் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் தான் போட்டோம், ஆனால் குவான்டிட்டி நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயிலும் இல்லை, எந்த ஒரு கார்னும் பேலன்ஸ் இல்லை, எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பவுலில் போட்டுட்டு சால்ட் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கார்ன், அதுக்கப்புறம் பட்டர் பாப்கார்ன், அந்த மாதிரி. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.